தமிழை காத்த சிவாஜி, தமிழை காத்த சிவாஜி. ஜெய் குமார். क्वेश्चन பத்தி தூ தூ ஜெய் குமார் வாங்கி கொஞ்சம் மூவ் பண்ணி நடிகர் திலகத்தை கொண்டாட வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் எப்போது நம்ம இந்த கூட்டத்தை சொல்கிறேன், இங்கே வராதவங்க நிறைய பேர் இருக்கிறவங்க இருக்காங்க. முதல் மரியாதை நமக்கு என்றால் அது நடிகர் திலகத்துக்கு மட்டும்தான் நாம் முதல் மரியாதை கொடுப்போம். சார் பல விஷயங்கள் சொன்னார். படத்தை பற்றி வந்து முதல்ல கதையை வந்து அண்ணன் பாரதி ராஜாவும் செல்வராஜ் சாரும் வந்து சின்னவர் ஷண்முகம் சார்கிட்ட சொன்னாங்க. ஷண்முகம் சார் சொன்னார் என்ன, கதை முதல்ல எடுக்க வேண்டியது வந்து உங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி ஒரு படம் எடுக்கலான்னு இருந்தார் அண்ணன். ஒரு அமெரிக்காவில் பெருசாக ஓடிச்சு ஒரு மாரி உமார் முக்தார்னு ஒரு படம், அப்படியே கட்டபொம்மன் மாதிரியே இங்கிலீஷில் எடுத்திருக்காங்க ஒரு படத்தை. ஸோ அவர் பாரதி ராஜா என்ன சொன்னால், ஆனால் கட்டபொம்மன் மாதிரியே திருப்பியும் இங்கே அண்ணனை வச்சு நம்ம ஒரு வரலாறு படம் அது பெரிய பிரம்மாண்டமாக எடுக்கணும் அப்படின்னு தான் அவர் ஐடியா தான் வந்தது. அப்புறமா ஏதோ சில காரணங்களால் அப்படியே முதல் மரியாதை இந்த கதை வந்து சொன்னோன்னு நடிகை நம்ம சித்தப்பா சண்முகம் சார் சொன்னார், என்ன கதை சொல்லிகிட்டே இருக்காங்க ஒன்றும் 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 வந்து விழலையே, நாளைக்கு ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்னா ஞாபகம் இருக்குது. பாரதி ராஜாட்ட சொன்னார், சார் அதங்க லொக்கேஷனுக்கு போனோன்னு கதையெல்லாம் விழுதிடும் சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அப்பா சொன்னாங்க, அங்கே போனோன்னே தானாக எவ்ரி டே அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே கோத்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. இது மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு சகுனம், இது மாதிரி நடக்கும் போது அவங்களுக்கு தெரியும் இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரப்போகுதுன்னு தெரியும். அது அங்கேருந்து அப்போ டெலிஃபோன் தானே நைட்டு அப்பா அம்மா ஏதாவது அது ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து அப்புறம் அவங்களுக்கு தெரியும் அந்த மீன் சாப்பிட்றது. அது இவர் சொல்லி அடுத்த நாள் அம்மா மீன் குழம்பு செஞ்சு அனுப்புங்கன்னு சொல்லி அவர் சாப்பிட்டது. நம்ம தீபன்லாம் மீன் குழம்பெல்லாம் டெய்லி சாப்பிட்ருக்காங்க அம்மாவை சமைச்சது. ஸோ இது மாதிரி ஃபோன் கால்ஸ்லாம் வரும்போது நமக்கு ஓகே. அப்புறம் கடைசியில் ரஷ் பார்க்க போகிறோம். அந்த தியேட்டரில் வந்து ஜென்ரேட்டர் இல்லை. படம் அண்ணன் வந்து எடிட் பண்ணாமல் கொண்டு வந்திருக்கார். 22,000 சொச்சி அடி படம். 22,000 சொச்சி அடினா எவ்வளோ நேரம் ஓடும் சார்? 5.5 மணி நேரம் படம் முதல் மரியாதை. ஓடிட்டே இருக்கு, கரண்ட் ஆஃப் ஆகிட்டு கரண்ட் ஆஃபிட்டு இருக்கு. அப்போ நீங்களாம் பார்த்துட்டு வாங்கன்னு எந்திரிச்சு போயிட்டார். இன்னும் 2 வாட்டி கரண்ட் கட்டாச்சு. சின்னவர் வந்து நீங்களாம் பார்த்துட்டு வாங்கன்னு போயிட்டார். படம் முடியும் போது வந்து நாங்கள் சில பேர் அண்ணன் பாரதி ராஜான் வைரபுத்தண்ண சித்ரா இல்லை வெளியே வந்து நான் சொன்னேன், 22,000 அடி அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கண்ணு சொன்னேன். ஏப்பா 4-5 மணி நேரம் யாருப்பா படமா, இல்லைண்ணா ஒரு ஒரு 1,000 அடிக்கும் ஒரு ஒரு வாரம் ஓடும்ண்ணு சொன்னேன். இந்த 22,000 அடி நீங்கள் 25 வீக்ஸ் இது போட்டிங்கன்னா 25 வாரம் ஓடும்னு சொன்னேன். சரி எடிட் பண்ணி இந்த ஃபஸ்ட் காப்பி நம்ம காமிச்சிட்டு அப்போது நம்ம லண்டனுக்கு போகிறோம் ஷூட்டிங்கு பாலாஜி சார் படத்துக்கு. ஸோ எனக்கு எப்போவுமே அந்த 5 நாளைக்கு முன்னாடி சில படங்கள் சாந்தியில் நினைப்போது நான் தான் முதல் 10 டிக்கெட்டை வாங்குவேன். ஸோ அந்த 10 டிக்கெட்டை போய் வாங்கிட்டேன். A1 to 10 அதை வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிடுவேன். அதை அனுப்பிச்சிட்டு அப்புறம் August 15 ரிலீஸு,
காலையில் 6 மணி ஃப்ளைட் டெல்லி போயாச்சு. டெல்லியிலேருந்து சாயந்தரம் லண்டனுக்கு ஃப்ளைட்ஸு. அவர் சித்ரா சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அப்பா வந்து ஒன்றும் அவருக்கு படம் ரிலீஸ் அதை காமிச்சிக்கவே மாட்டார், தூங்கியாச்சு அவர் அம்மா அம்மாலாம் படுத்துட்டாங்க. நாங்கள்லாம் ஒரு 10 பேர் படுக்காமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கோம் ஹோட்டல் ஸ்வீட்டில். இப்போ வேணுகோபால் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன், எப்படி மாமா இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன இவர் தான் ரொம்ப கராராக பேசுவார், ஷோ மேட்டி ஷோ முடிஞ்சால் போய் சொல்லுவேன். திருப்பி இன்டர்வல் டைமில் ஃபோன் பண்ணோம், இல்லை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க மேலேருந்து வந்து. சித்ரா சொன்ன மாதிரி பட படங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த தங்க பதக்கம் மாதிரி. ஆனால் இந்த படம் மேட்டி ஷோ முடிஞ்சோடனே இன்னும் எனக்கு ஞாபகம் மிஸ்டர் வேணுகோபால் சொன்னது 200 டேஸ் மேட்னி ஷோ முடிஞ்சோன்னு ஒரு படத்தை ஃபோன் பண்ணி 200 டேஸ் ஐ செட் ஹவு இன்னொன்று 25 வீக்ஸ் இல்லை 200 டேஸ் அப்படின்னு சொல்கிறார். அது தெரிஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபோனில் அப்படி சொன்னது அவர் மிஸ்டர் வேணுகோபால் சொன்னது ஐ செட் 25 வீக்ஸ் இல்லை 200 டேஸ் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ஒரு சூப்பர் பிக்சர். அந்த படத்தை எடுத்து நமது நடிகர் திலகத்துக்கு முதல் மரியாதை தந்து நடிகர் திலகத்தை கொண்டாட வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கிய நமது நண்பர் ஜெயக்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பல பேர் முயற்சி செய்திருக்கார். நம்ம நாகராஜ் இருக்காருங்க, சந்திரசேகர் இருக்காங்க, இவங்கெல்லாம் கமர்ஷியலாக எனக்கு என்ன சந்தோ எனக்கு என்னன்னா எப்போவுமே எங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் யாராவது படம் எடுத்தால் நல்லா ஓடணும், அவங்க ப்ரொடியூசர் சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கணும், அப்படி தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்பாவும் சரி ஷண்முகம் சாரும் சரி. நாங்களும் அப்படி தான், இன்னமும் அப்படி தான். எங்கள் படம் மட்டும் ஓடணும்னு இல்லை, யார் தமிழில் இல்லை ஹிந்தியில் எந்த பாஷையில் யார் சினிமா எடுத்தாலும் நல்லா ஓடணும் சினிமா, அப்போ தான் அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களாம் கட்டி காத்து உருவாக்கின ஒரு யூனியன், ஒரு நடிகர் சங்கம் என்றால் நடிகர் திலகம் நிறைய பேர் சேர்ந்து உருவாக்கினது ஒரு யூனியன். எனக்கு நேற்று நைட் பேசிகிட்டு இருந்தாங்க சில யாரோ நடிகர், பல நடிகர் பேசிகிட்டு இருந்தாங்க நைட்டு நேற்று என்கிட்ட. அந்த ஒரு எனக்கு வந்து யாரையும் ப்ளேம் பண்ணல, பட் வந்து அந்த யூனியன், அந்த யூனியன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் ப்ரொடியூசரியனோ தியேட்டர் யூனியனோ ஒரு வழி தொழிலாளர் யூனியன் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் 2001 அப்புறம் ஒரு டிசிப்ளின் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ பேரும் வீட்டுக்கு வந்து மீட்டிங் வருவாங்க, எல்லாம் வீட்டில் வந்து உட்காந்து ஒரு கூட்டணிக்கும் இவர்களும் இவரை வச்சுக்கிட்டு என்ன என்ன இப்படி இப்படின்னு. அண்ட் ஐ நோ த ஃபெட்ரேஷன் எல்லாம் 27 இப்போ என்ன 32 யூனியன் இருக்கா ஃபெட்ரேஷனில், 32 யூனியனும் வருவாங்க வீட்டுக்கு இவர்கூட பேசுறதுக்கு. இப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சு. யாருக்கும் ஒரு ஒரு ஐகான் தேவை, ஒரு சென்ட்ரல் ஃபிகர், ஒரு மகாராஜா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, நம்ம ஒரு எம்பரர் சக்கரவர்த்தி நடிகர் திலகம் இருந்த வரைக்கும் எனக்கு என்னமோ ஒரு டிசிப்ளின் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அது குறைஞ்சிக்கிட்டு வந்து இப்போ நீங்கள் நிறையா சினிமாக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ்லாம் இங்கே இருக்கீங்க, அது திருப்பியும் அந்த ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மற்ற இண்டஸ்ட்ரியிலையும். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து பண்ணது. இது மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்கீங்க சார் சொன்னார், அது மாதிரி இன்ஸ்டிடியூட் எல்லாம் வி ட்ரைங் வேரியஸ் வேஸ், அது தனியாக பண்ணுவோம். அதுக்கு நம்ம அது ஒரு மெமோரியல் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, அது நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது செய்கிறதா இருந்தது முதல் ஐடியா. அது அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் ஐடியா, நானும் பிரபுவும் சொல்லி அவங்க ஓகே பண்ணது. பட் அப்புறம் காலத்தை வேறு, பட் அதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள். ஏன்னா நம்ம ஒரே நாளில் அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, அப்போ 20 வருஷம் ஆச்சு, இன்னும் 20 வருஷத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம், வருஷம் வருஷம் எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம், அது ரொம்ப ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இயர் 95வது வருஷம் இப்போ அவர் சொன்ன சார் வந்து ஜூம் மீட்டிங்கில் பேசினார், இப்போ 2-3 வருஷமாக நம்ம பிறந்தநாள் நடத்தலை, 93வது பிறந்தநாள் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியும் ஜூம் மீட்டிங்கில் உலகம் பூரா ஒரு 5 விழா பண்ணியிருக்காங்க, 5 விழா பண்ணியிருக்காங்க, 5 விழாவிலையும் நான் கலந்துக்கிட்டேன். அதில் ஒரு 1 or 2 ஃபங்க்ஷன்ஸில் சார் வந்திருக்கார். அவங்க லண்டன் மட்டும் இல்லை, லண்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் தனியாக நடிகர் திலகம் பிறந்த நாள் போன மாதம் பண்ணாங்க. அடுத்த வருஷம் நான் கேட்டிருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி கன்வென்ஷன் இப்போ தமிழ் மாநாடுலாம் நடத்துகிறாங்களே, அதை அது மாதிரி நடிகர் திலகம் மாநாடு அடுத்த வருஷம்
95வது பிறந்த நாள் மலேசியாவில் பண்ண போகிறாங்க. இங்கே இல்லை, நான் வந்து 100வது பிறந்த நாள் மாநாடு பண்ண போகிறேன். 95வது பிறந்த நாள் மாநாடு ரெண்டு நாள் மலேசியாவில் பண்ணுறாங்க. நம்ம பசங்கள்லாம் எல்லாம் போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிங்க எல்லோரும், சரியா? ஏன்னா அதுவும் ஹாலிடே டைமில், இன்னும் டேட் அடுத்த மாதம் இன்னும் அக்டோபருக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும் டேட். ஏன்னா எல்லா அக்டோபர் இந்த அக்டோபருக்குள்ளே டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் அக்டோபரில் இருக்குமா தெரியாது, டிசம்பர் ஜான்வரியில் கூட இருக்கலாம். ரெண்டு நாள் வந்து கன்வென்ஷன் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடிகத்தில் மலேசியாவில். அவங்க வந்து கல்ச்சரல் மினிஸ்ட்ரி எம்பசி எல்லாத்தையும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் டேட்டும் ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சார் சொன்னார், இப்போ சார் வந்து இந்த புக் என்ன பேச போகிறார் அது மாதிரி. அண்டு அந்த பல ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒரு புக்கு ஒன்று வருது, இந்த இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் ஒரு புக்கு ரிலீஸ் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் 99.9% நடிகத்தில் பற்றி எல்லா டீட்டெயிலும் வரும். அப்புறம் இன்னொன்று பேசினாங்க அவர், ஐயா சிவத்தம்பி பேசினது, அது இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணுற ரொம்ப பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க அப்போ டிஜிட்டல் வரல. இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் திருப்பி அந்த கிளிப்பிங்கை எடுத்துனேன், அதை எடுத்து கொஞ்சம் இன்றைக்கி எனக்காக இந்த வாரம் சர்க்குலேட் பண்ணுங்கள் மண்டலத்துக்கு போகிறேன். அவர் என்ன சொன்னார், அவர் சிவத்தம்பி அவர்னு ப்ரொஃபஸர், பெரிய ஆளுமை, தமிழ் ஆளுமை. அண்ட் இவங்கெல்லாம் அந்த நம்ம ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த தமிழர்கள்லாம் ரொம்ப பற்று அப்பா மேலே. அன்றைக்கி ஜெர்மனிலேருந்து ஒரு அம்மா பேசினாங்க, சண்டே வந்து தமிழ் கிளாஸ் எடுக்க, நம்ம யங் ஜென்ரேஷனுக்குலாம் ரொம்ப பேருக்கு தமிழ் படிக்க பேச படிக்க தெரியல பேச தெரியல, அவங்க தமிழ் கிளாஸ் எடுக்கிறாங்க ஜெர்மனியில் ஞாயிற்றுக்கிழமையில் தமிழ் ஸ்கூலில், ஸ்ரீலங்கன் தமிழ் நடத்துகிற ஸ்கூலில். அங்கே பாடமே நடிகர் திலகம் படம் கிளிப்பிங்ஸை போட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த அம்மா அன்றைக்கி சொன்னாங்க, ஃப்ரான்ஸ் அனுசி ஆனந்த ரூபன் மற்ற ரெண்டு மூணு அவமா சொன்னாங்க, இந்த நடிகர் திலகம் படம் கிளிப்பிங்ஸ் போட்டு சார் இங்கே போட்டு ஞாயிற்றுக்கிழமை அவர் பேச வசனம் வச்சு அதை என்ன பேசுகிறாருன்னு அவர் வசனம் வச்சு தான் தமிழ் கிளாஸ் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. நம்ம தமிழ் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து, இது எங்கே யூரோப்பில் நடக்குது, இது தமிழ்நாட்டில் இல்லை யூரோப்பில் நடக்குது அது. ஸோ அது மாதிரி இட் இஸ் தேர் ஈஸ் சார், யாரும் யாரும் மறைக்க முடியாது, யாரும் திரையெல்லாம் போட முடியாது சார். அவர் வந்துக்கிட்டே தான் இருப்போம், யாரும் நீங்கள் யாருமே நோபடி கேன் புட் கவர் ஆனு. நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், இவங்களாம் உயிரோடு இருக்க வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கோம். ஓகே, வாழ்க வளமுடன், ஜெய் ஹிந்த்.